ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மோஸ்ட்லி கேட்டுட்ருந்த நியூஸ் சீரியலை பற்றின டைட்டில் ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ரீப்ளேஸ்மெண்ட், அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இந்த நியூஸ் சீரியலுக்கு டைட்டில் என்னவாக இருக்கும், ரொம்ப ட்விஸ்டிங்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருந்த சன் டிவி நியூஸ் சீரியலில் ஒன்று தான் ராகுல் ரவி கேப்ரல்லா அவங்களோட நியூஸ் சீரியல். ஸோ நானும் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களோட சீரியல் டைட்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, நான் வானத்தை போல் ஒரு பேக் ஸ்டோரியாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இஷ்யூ நிறையாவே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆல்ரெடி வானத்தை போல் ஒரு நியூ ட்ராக் கொண்டு வராங்க. ஸோ அவங்கள கொண்டு வந்தால் வந்து ஃபேன்ஸ் எந்த மாதிரி வந்து பார்ப்பாங்கன்னு தெரியாது, அதனால் இவங்கள நியூ சீரியலாகவே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சீரியலோட டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மருமகள் நிறையா வந்து டைட்டில் வந்திருக்கு, அதாவது மருமகளை மீன் பண்ணிங்க. ஸோ இந்த சீரியலுக்கு ராகுல் ரவி அண்ட் கேப்ரல்லா இவங்களோட நியூ சீரியலுக்கு மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மருமகள் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோயின் இருக்க போகிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு நிறையா தெரியுது. ஸோ அப்கமிங் நான் கேஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இந்த கப்பல் எப்படி இருக்குது, டைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நலன் தமிழ் ஹீரோயின் பிரியங்கா நல்கலி சீரியை விட்டு குயிட் ஆகிட்டாங்க அப்படின்ற அப்படியே நிறையாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அவங்க இதுக்கெல்லாம் சொல்யூஷனுக்காக ரீசெண்டாக ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதாவது நான் சீரியல் விட்டு குயிட் ஆகலை, ஸோ சீரியலோட நியூ டிசிஷன் அந்த மாதிரி இருக்குது, ஸோ நான் எப்படா என்னை அடுத்து கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அவங்க அஃபிஷியலாகவே ஷேர் பண்ண தான், அதாவது சீரியலில் தான் இந்த மாதிரி நியூ ட்ராக் கொண்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஹீரோயின் சேஞ்ச் ஆகலை, அதாவது நான் சேஞ்ச் ஆகலை அப்படின்றத அவங்களே அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ ஸ்டோரி லைனாக இவங்க வருவாங்கன்னு நம்ம நினச்சோம், பட் இவங்க கிடையாது, நியூ ஹீரோயின் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மோ சீரியலில் ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி. ஸோ இவங்க தான் இனிமேல் நலத்தமைதியில் ஒரு நியூ ஸ்டோரி லைனில் மாஸ் ஹீரோயினாக என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து பிரியங்கா நல்கரி என்ட்ரி கொடுப்பாங்களா அப்படின்றது கொஞ்சமே டவுட் தான். ஸோ அப்கமிங் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அண்டு நந்தா ஸ்ரீநிதி இவங்களோட பேரிங் எப்படி இருக்க போகுது, நியூ ஸ்டோரி லைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.